Hi, I'm Dr. Manikanda Prabhu, Senior Consultant Vascular Surgeon and Endovascular Surgeon. இன்றைக்கி நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் சம்மந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வெரிகோஸ் வெயின்ஸ்ன்றது காலில் நரம்பு சுருண்டு சுருண்டு நீல கலரில் பெருசு பெருசாக முட்டை முட்டையாக வீங்கிருக்கிறது தான் வெரிகோஸ் வெயின்ஸ். இது ஒரு சாதாரண வியாதி. அதனால் நமக்கு ப்ளீடிங் வரலாம், காலில் காயம் வரலாம், கால் கருப்பாகலாம். இதுக்கு நமக்கு ரொம்ப எளிமையான ட்ரீட்மெண்ட் முறைகள் அவைலபிளாக இருக்குது. நமக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ரேடியோஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இருக்குது, க்ளூ தெரபி இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காலோட நிறங்கள் அஃபெக்ட் ஆகிறது தடுக்கப்படும், காலில் காயங்கள் வர்றது தடுக்கப்படும், இன்னொன்று காலிலேருந்து ப்ளீடிங் வர்றது தடுக்கப்படும். இந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைமில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் காலில் பாதிப்புகள் ஏற்படாமல் அதனால் வெரிகோஸ் வெயின்ஸ்னால் வர பாதிப்புகள் எல்லாத்தையும் நம்மளால் குணப்படுத்த முடியும். வெரிகோஸ் வெயின்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடும்போது நாள் படவில் கால் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகி தோல் எல்லாம் கருப்பாயிடும். இந்த தோல் கருப்பாகும்போது நமக்கு பர்மனன்ட் டேமேஜ் தோலில் ஏற்பட்டுடும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விடும்போது பர்மனண்ட்டாக தோல் டேமேஜ் ஆகும், நாள் படவில் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் அதாவது அதோட நோய்த்தன்மை அதிகமாகும். அதனால் பேஷண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ கரெக்டான டைமில் லேசர் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா அந்த ஸ்க்ளீரோதெரப்பி இல்லைன்னா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது முழுமையான தீர்வு கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். அதை நல்லபடியாக நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட்ஸ் அதாவது விளைவுகள் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். தேங்க்யூ.